அப்படியாக இருக்கும்போது ஆதிபரா சக்தியாக பட்ட பார்வதி அண்ணனாகிய என்பெருமானை அழைக்க என்பெருமான் கோபாலன் ஆதிவெள்ளை கைலாசம் வருகின்றார். தங்கையே பார்வதி, ஏனம்மா என்னை அழைத்தாய், அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. என்ன கோபால கண்ணா, ஆண்டவே அத்தா வர வர ஆளே சரியில்லை, என்னை விட எட்டு பேரு அழகா இருக்கான்னு என்கிட்டயே உயர்த்தியா பேசுதாரு. அவரு அப்ப நல்லா இருந்தாரு, இப்ப வர வர ஆளே சரியில்லை, என்ன செய்ய? என்னமோ தெரியலையே, காக்கப்பட்டாச்சுன்னா வாழ்ந்துதானே ஆகணும். அதனால இந்த ஆண்டவன் என்னை விட எட்டு பேரு அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுகின்றார். இப்படியே நான் விட்டோம்னு சொன்னா படியலக்க போறவரு அவ 16 வயது பக்குவதிய பெண்ணாகி இருந்தானா? இன்னைக்கு அவ சின்ன பிள்ளை, 5 வயதுலே அம்மா அப்படி ஒரு அழகா இருந்தானா? நாளைக்கு வயதுக்கு வந்த பெண்ணாகி வாலிப பிராயமா வந்தானா? இதுல இருந்து இன்னும் இருமடங்கு அழகு நிறைந்த பெண்ணாகிருவார். அப்ப ஆண்டவை என்னை மறந்து எட்டு பேரையும் மனமுடிப்பார் அல்லவா? உமையவளை மறந்து உச்சினி மாகாளியை மனமுடிப்பார் என்று இனி அவள் எட்டு பேரும் அங்கிருக்க கூடாது. நாகலோக பட்டணத்திலே இருந்து ஆதி கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும். இதிலே இருந்து என் தங்கைமார் எட்டு பேரையும் எட்டு நாளைக்குள்ள நீ கைலாசத்துக்கு அழைத்து வரணும். அண்ணா கோபால கண்ணா, நீ போய் எடுத்துட்டு வந்தாதான் இந்த ஆண்டவன் இப்படியே இருப்பாரு, இல்லனா பார்வதி நான் வாழா வெட்டிய உன் கூட தான் வரணும். ஏ தங்கச்சி, நீ அப்படியெல்லாம் பேசாத, அத்தான் சொன்னதை மாறி அவரால் எடுக்க முடியாது. அப்பமே நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். அவளுக்கு இடைஞ்சலா இருந்தா நமக்கு தானே ஆபத்து. அடிக்க அடியில அவன் சேட்டையே பண்ணிருக்க மாட்டான். நீ சொன்ன மாதிரி அவ கேட்க கேள்வியில நாங்க புடுங்குத மாதிரி கேப்பா. அதனால அண்ணா ஆண்டவனை அழைத்து வருவது முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அட்டகாளி எட்டு பேரையும் நீ போய் தான் எட்டு பேரையும் நீ எடுத்துட்டு வரணும். ஏ தங்கச்சி, நான் போய் அவ எட்டு பேரை எடுக்கணும்னு சொன்னா நான் அண்ணே போவதற்கு அவ ஒருத்தி ரெண்டு பேரா இருந்தா இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணு நான் தூக்கிட்டு வந்துருவேன். அவ அட்டகாளி எட்டு பேரா சின்ன பிள்ளையாவா இருக்கா? அவ எட்டு பேரையும் நான் எடுத்து வரணும்னு சொன்னா அண்ணனுக்கு ஒரு அழகான பாத்திரம் ஒண்ணு எனக்கு வேணும். அதனால வெண்ணிய போட்டு டவிக்குள்ள முக்கி வைக்கணும். அதை செஞ்சாதான் நீ சரியா வருவ. எனக்கு என் உடம்புக்கு மேலுக்கு ரொம்ப வலிக்கும். என்னது நினைச்சிருக்கேன்.
நான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னா பறக்கும் படகோ நாகதாளி வேற எனக்கு வேணும். இந்த ரெண்டு வரமும் இருந்தா தான் நான் எட்டு பேரையும் எடுத்து வர முடியும் பார்வதி. ஆமா அத்தானிடத்துல இருக்கு, இத போய் நீ அவசரமா வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா. என்ன எனக்கு தெரியாம ஆண்டவங்க கிட்ட ரெண்டு வரமும் இருக்குனா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வாரே. உடனே போய்ட்டு வா. என்ன பார்வதா தேவி ஆண்டவன் பக்கத்தில் வந்து ஆமையா ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே பறக்கும் படகு நாகதாளி வேறும் கொடுத்தீர்களையானா எங்க அண்ணே கோபால கண்ணே இப்பவே போய் எட்டு பேரையும் எடுத்துட்டு வந்துருவாரு அப்படின்னு என் பெருமான் சொன்ன உடனே என் பெருமான் தங்கை சொன்ன உடனே ஆண்டவன் பார்த்தார். கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த ரெண்டு வரந்தானடி, அதையும் உங்க அண்ணே வாங்கிட்டு உண்மையை சொல்லிட்டாரா? உண்மையை சொன்னதுனால பிடி சாபத்தை எட்டு குழந்தைகளையும் எடுத்து வரும்போது மூன்றே முக்கால் நாளிகை கண்ணன் வரும் வழியெல்லாம் இருள் சூழ்ந்து தனி குளிந்து நிற்பார் அப்படின்னு சாபத்தை கொடுத்து வரங்களை கொடுத்தார் பகவான் சிவபெருமான். பார்வதி வரங்களை கொண்டு வந்து பச்சை மாலிடத்தில் ஒப்படைக்க இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமனுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நாமனுக்கு அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் இந்த வாகை குலமான அன்னகரத்தை சேர்ந்த அருமை சகோதரர் ராக்கெட் சஞ்சய் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமனுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அம்மன் அருளால் எப்படி வாழணும் தெரியுமா? கிருஷ்ண பகவானோட அருளா நானும் பத்தும் சென்ற நரைத்த கிழவனாக காவி உடையணிந்து
கழுத்திலே துளசி மணி மாலை போட்டு அட்டநாமம் வழக்கம் சாத்தி இட்டநாமம் 27 தொட்டநாமம் 96 போட்டுக்கொண்டு என்பெருமான் வயதான கிழவனை போலவே வடிவங்களை எடுத்து நாகலோக பட்டணத்திற்கே நாராயணன் வந்திறங்கினார். நாராயணன் வந்திறங்கி பார்க்க என் தாயாகப்பட்ட உச்சினி மாகாளி மாரியம்மா காளியம்மா முப்படாதி அக்கா தங்க 8 பேர் என்ன செய்கிறார்? மாணிக்க புத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு அவள் அவள் கையாலே அழகாய் மணலை குமித்து அம்மா சின்னஞ்சிறியே வீடு கட்டி விளையாடி இருக்கிறார். நாகராஜனும் நாகக்கண்ணி இறை தேட போனாங்க. போகும்போது அம்மா ஏ உச்சி மாகாளி அம்மாவும் அப்பாவும் உங்க 8 பேருக்கும் இறை தேடிட்டு வரோம். எட்டு பேரும் உங்களுக்கு நாங்க இறை தேடிட்டு வரோம். அதனால நீங்க 8 பேரு நாங்க வாரது வரைக்கும் அரண்மனையை விட்டு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. புத்த விட்டு வெளியே போனா உங்களை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிருவான். அப்படின்னு அரண்மனையை விட்டு நீங்க யாரும் வெளியில வரக்கூடாது. அம்மா அப்பா வாரது வரைக்கும் நீங்க பத்திரமா உள்ளே உட்கார்ந்துக்கங்க. எட்டு பேரையும் வைத்து விட்டு போனாங்க. ஆனா என் தாயாகப்பட்ட உச்சினி மாகாளி அம்மா பார்த்தா, அடியே தங்கைமார்களே, நம்ம அம்மாவும் அப்பாவும் இறைதேட போயிட்டாங்க. அவங்க வாரது வரைக்கும் நம்ம வெளியில போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தான்னு நம்ம எப்ப பார்த்தாலும் புத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் நம்ம வெளியில போய் மண்ணுக்குள்ள உட்கார்ந்து மாணிக்க புத்துக்கு முன்னால உட்கார்ந்து விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு உச்சி மகாளி தங்கைமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு அம்மா விளையாடி கொண்டிருக்கிறார். அவ விளையாடி கொண்டிருக்க கண்ணபிரான் நாகலோக வட்டணத்துல வந்து பாக்காரு. அடேங்கப்பா, நம்ம தங்கச்சி ஐவா என்ன ஒரு அழகா இருக்கா, சூப்பரா இருக்கா, ஒரு அண்ணன் கேட்ட வார்த்தையா தங்கச்சியை பார்த்து அழகா இருக்குன்னு இல்ல இல்ல, அது வந்து கண்ணபுரான் அப்படி சொல்லுதாரு. இவரா சொல்லுதாரு கண்ணபுரான் அப்படி நினைக்காரு. அப்ப இப்படி ஒரு அழகா இருக்கா நம்ம தங்கச்சி. அப்ப இந்த பார்வதி சொன்ன மாதிரி இவ இருக்கும் அழகுக்கு ஆண்டவன் பார்வதியை மறந்து பாவையர்களை மனமுடித்தாலும் மனமுடித்துக் கொள்வார். ஆகையினால் இவர் 8 பேரையும் நாமல் எடுத்து போக வேண்டும் என்று என் பெருமான் கோபால கண்ணே போட்டு வர்றதுக்கு அவரு பின்னால வர்றதுக்கு என்ன இருக்கு? அது அப்படி இல்ல, பொம்பளைன்னா இப்படி ஒரு பொம்பளை தெருவுக்குள்ள இப்படி ஒத்தையில போறா, யாரு என்னமோ ஆயிட கூடாது அப்படின்னு பாதுகாப்புக்கு தான் பின்னால வருவாரு. பிறவு எப்பவோ அழக பாத்துட்டாலும் முன்னழக கண்டா மோகம் கொள்வார் 1000 பேர் இருக்க அழகுக்கு. லட்சணத்தை பார்த்தா என்னமா இருக்கு, சரிதான். அதனால அட்டகாலி 8 பேரையும் நம்ம எப்படியாவது கைலாசத்துக்கு எடுத்து போகணும். கைலாசத்துக்கு எடுத்து போகணும்னா சின்ன பிள்ளைங்களை ஏமாத்தனா தான் எடுத்துட்டு போகலாம் என்று என்பெருமான் மாணிக்க புத்துக்குள்ள மாயக்கண்ணன் பக்கத்தில் வரும் போது பார்த்தா என் தாயான உச்சினி மாகாளி அம்மா. ஏட்டி, ஏ தங்கச்சி, ஏ மாரியம்மா, ஏ காளியம்மா, ஏ முப்புடாதி, ஏ வண்டாடும் பொட்டல், ஏ வண்டாடும் பொட்டல் மாரியம்மா,
ஏ தாயே கருமாரி ஏ போசாரா இருக்கு ஏ பேர்மா ஏ சிவராம ஏ சிவராமன் அங்க இங்க வாங்க எல்லாரும் வந்துட்டோம் வந்துட்டோம் அண்ணா பாரு நம்ம அரண்மனையை நோக்கி யாரோ ஒரு பண்டாரக் கிழவன் வாரத மாதிரி இருக்கு ஆமா இந்த கிழவனுக்கு ஊருகிற தெரியாம தான் இவன் ஒத்தையில வாராம நினைக்கேன் அதான கண்டேன் அதனால அம்மா அப்பா வருவதற்குள்ளாக இவரை வந்த வழி அனுப்பி வைப்போம்டி ஆமா என்று உச்சினி மாகாளி பண்டாரத்தை கூப்பிட்டு ஆமா வாருமையா தாத்தாவே நான் ரெண்டு நாள் கழிச்சு போனோம் சரி
ஏ பண்டாரா என்ன உனக்கு வர வர வாயில கொழுப்பு கூடி போச்சு கொழுப்பு இல்ல ஒண்ணும் இல்ல பரவே யா வாயா அப்படி தான் நீ எங்க இருந்து எங்க போறன்னு கேட்டா வடக்கனைக்கு கிழக்கனைக்கு போறம்ங்க என்ன யா வாயே பிஞ்ச மணிபாஸ் மாதிரி தான் இருக்கும் பிஞ்ச மணிபாஸ்னா சிப்பு போடணும் ஆ சிப்பு போட போறேன் சிப்பு போடல்ல வெச்சுக்க அந்த மணிபாஸ் நல்லா இருக்காது இல்ல சிப்பு போட போறேன் தெங்காஜிக்கு சரி அங்க சிப்பு போறே போன இடத்துல இந்த வாயிக்கு சிப்பு கிடையாது எப்பவும் வாய் தோறந்தே தான் இருக்கும் அண்ணா அவே சிப்பு போட தான் செஞ்சிருப்பா சரி போ வாய் மணக்க மணப்புல சரிதானே அவன் போடாம விட்டுருப்பா சரி இருக்கட்டும் அம்மா ஏ பேத்தி தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கம் காசி காசியில இருந்து கால்நடையா தாத்தா தெற்கே குமரிய பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு நெறி எனக்கு கூட கதான பேத்தி என்ன பேத்தி என்ன இப்படி சொல்லுத ஏ தாத்தா என்ன என்ன அப்ப கிழவி எப்ப பார்க்க போறீங்க கிழவி வீட்ல இருக்கா குமரினா நீ அப்பமும் தப்பா நினைக்க பாத்தியா பேசுறது அப்படிதானே குமரினா சொன்னா கன்னியாகுமரியில சென்று கன்னி பகவதி அம்மாளை நான் வணங்கணும்னு வந்து கொண்டிருக்கிறேன் இரு ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்னா எனக்கு விளக்கம் தெரியும் நான் உங்க அக்கால தான் பார்க்க போறேன் உனக்கு தான் தெரியல அப்படியா சரி அங்க போற உமக்கு இங்க என்ன வேலை உமக்கு இங்க என்ன வேலை அம்மா ஏ பேத்தியே உச்சி மகாலி என்ன தாத்தா வரக்கூடிய வழியிலே உங்க எட்டு பேரின் அழகை எல்லாம் ஆமையா ஊர் உலகத்துல ரொம்ப பெருமையா சொன்னாங்க தாய ஊரே எல்லாம் உன் பெயர் அதனால உங்களை வந்து ஒரு எட்டு நான் பாத்துட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு என் பெருமான் சொல்ல அப்படின்னா என்ன பாத்துட்டு நீ புறப்பட்டு வீட்டுக்கு போகலாம் இல்லையா தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணி இருந்தா கூடு தாத்தா எங்க கிட்ட தண்ணி கிடையாது அன்னம் கிடையாது ஆகாரம் கிடையாது ரொம்ப தேனை கொடுத்து தான் எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களை வளர்த்து வராங்க அதனால எங்க கிட்ட சாப்பாடே இல்ல நீ புறப்பட்டு வீட்டுக்கு போ அதுவும் எங்க அம்மா அப்பா வந்தா தான் எங்களுக்கு தேனையே கிடைக்கும் பாத்துக்கோ வரவே பரிசளிக்க வேண்டும் என்று வடக்கு வாகைக்குளமான அன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய காலசாமியின் துணையை கொண்ட உச்சினி மகாலி அம்மன் துணையை கொண்டு உண்மையானவருக்கும் அன்புடையவருக்கும் யாரும் அஞ்ச தேவையில்லை அப்படி என்று சொல்லி எஸ்பிஎஸ் குடும்பத்தினர் சார்பாக நாமளுக்கு 103 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் எஸ்பிஎஸ் குடும்பத்தினர் சார்பாக நாமளுக்கு 103 லட்சத்தை பரிசளித்து உள்ளார்கள் பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் உச்சினி மகாலி அம்மான் அருளால அவர் எப்படி வாழணும் தெரியுமா ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளால் ஒன்று பத்து நல்ல நூறு கோடி உயர வேணும் கையிலே மனைவி நல்ல மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேணும் வாழ உச்சினி மகாலி அம்மன் அருளாலே என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா அப்படியாகவே இருக்கும் போது அந்த அட்டகாலி எட்டு பேரும் ஏ தாத்தா ஏ பண்டாரோ நான் சொல்லுத வார்த்தைய கேளு இனி நீ இங்க இருந்தேன்னு சொன்னா எங்க அம்மா அப்பாவும் வருவாங்க
எங்க அம்மாவும் அப்பாவும் வருவாங்க அம்மையே அதனால உன்னை கொத்தியே கொன்றுவாங்க அம்மா நீ இனிமே இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போகணும் ஆ புறப்பட்டு போக வேணும்னு சொன்னபோது அப்படியாகவே சொன்ன வார்த்தையை கேட்டு ஆமையா அம்மா ஏன் பேத்தி நான் புறப்பட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லுதீல உங்களுக்கு சாப்பாடு யாரு கொடுக்க உங்களுக்கு யார் வந்து கொடுப்பா எங்க அம்மாவும் அப்பாவும் கொம்பு தேனை தான் கொடுத்து வளர்த்து வராங்க வராங்க ஏ பேத்தி ஏ உச்சமகாலி என்னய்யா ஏ வார்த்தையை கேளு என்ன இனி நீங்க எட்டு பேர் இங்க இருக்க கூடாது எங்க போறோம் அம்மா அன்பு தூக்குள் இருந்திரா மகிமை ஒன்று கிடையா
வனவாசத்திற்கு அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அட்டகாளிய அழைத்து வரும்போது உச்சினி மாகாளி அம்மா அப்பந்தான் மனசுல நினைக்க நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லாம வந்துட்டோம் தாத்தா கூடயும் போகாம இருக்க முடியல அம்மா அப்பா கூடயும் இருக்காம இருக்க முடியல அப்படின்னு தாயாகப்பட்ட நாகக்கண்ணியை நினைத்த உடனே நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சென்று தும்மல் போட்டு மயிக்க முட்டிராத வர மூக்குல இருந்து ரத்தம் வந்துரும் தும்மல் விழுது தும்மல் வரும் மூக்க அறுக்கணும் நாகக்கண்ணிக்கு நாசி உழைந்து நச்சன தும்மல் போட்ட தும்மல் போட்ட உடனே நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு ஏக்கமும் வெறும் நடையுமா பிள்ளையின் மீது ஏக்கம் கொண்டு அவ கொம்பு தேனை போட்டு விட்டு கொம்பு தேனை போட்டு விட்டு பார்வதி எப்போ வருவான்னு
எதிர்பார்த்து நின்னா. இவர் கொண்டு வந்து படக வடக்க வாசல் கோட்டையில இறக்க பார்வதி மேல வாசல் கோட்டையில இருந்து ஓடி வந்து பிள்ளைய பார்க்க. பிள்ளைய கண்டா பார்வதிக்கு மனமெல்லாம் பதறுகின்றார். மதலையை கண்டா மனங்கள் எல்லாம் பதறுகின்றாள். குழந்தைய கண்டா அம்மா குடலெல்லாம் பதறுகின்றாள். அப்படி குடலெல்லாம் பதறி கோமதியால் பார்வதா தேவி பிள்ளையவே மூக்கு மேல கையா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அழகா பாருங்க, எப்படி என்ன ஒரு அழகா இருக்கிறா. அழகு அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு. அப்படின்னு பார்வதி பார்த்து கொண்டிருக்க கன்னத்துல கை வச்ச மாதிரி, கன்னத்துல கை வச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. கப்பலுக்கு வந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது பாப்பா. அது வந்து கன்னத்துல கை வச்சா இப்படி வைப்பாங்க. பார்வதி இப்படி பாக்க. ஆமா இப்படி பாக்க. ஆமா என்ன என்ன இப்படி ஒரு அழகா இருக்கா. ஆமா அழகுனா 32 லட்சம் கேதான் இருக்கு. அம்மா தான் அழகு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா இப்ப நம்மளோட 100 மடங்கு தாண்டி வந்தோம். அம்மா தான் அழகு அழகு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ இருக்க கூடிய அழகுக்கு நம்ம அழகையே மிஞ்சிரவா போல தெரியுதே. அப்படி என்று பார்வதா தேவி பிள்ளையை கண்டவுடனே சரி இந்த பொன்னான வேளையிலே வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டுமென்று அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள், அன்பு உள்ளங்கள் இந்த வடக்கு வாகை குலமான நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய வரக்கூடிய கோபால கிருஷ்ணன் ஆடார் அவர்கள் அன்பு கரத்தாலே அருமை ஐயா அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கோபால கிருஷ்ணன் ஆடார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசளித்து அவருக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் சுப்பையா நாடார் அவர்களும் அவருடைய அருந்தவ பேரன் வேல்சாமி நாடார் அவர்களும் அருந்தவ புதல்வன் சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாகவும் வரி நாட்டாமை வடக்கு வகை குலத்தை சேர்ந்தவர் சார்பாக 101 லட்சத்தை நாமளுக்கு பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். இப்பதான் திருப்பி வச்சிருக்கோம். சிவரை பார்த்திருந்தது மதலையை கண்டு பார்வதியே மயங்கி நிக்கா. ஏன்னா உச்சினி மகாளி அம்மா அப்படி ஒரு அழகா இருந்தாளா. அழகா இருக்க அப்படி அழகா இருந்த உடனே அழகா இருந்த உடனே ஆதிசக்தி என்ன நினைக்கிறா தெரியுமா. இந்த மாதிரி உலகத்துல எந்த பெண்ணும் இருப்பாளா அப்படின்னு மனசுல என்ன நினைக்கா தெரியுமா. மகமேருவ பருவ சப்பா சாகர பரப்பில் I
அது இப்ப வேண்டாம் சரி வேண்டாம் ஆ இருக்கட்டும் அதனால என்னய்யா அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வேற எங்கலாம் இது சரி வேற சரி இன்னொரு வீடு இருக்கு என்ன வீடு சடங்கு வீடு ஆண்டவன் போகாத இடம் சடங்கு வீடா ஆமா சடங்கு வீட்டுக்கு ஆண்டவன் போவார் ஏன் போறாரு ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தா தான் பிள்ளை ரெதுவாகும் சரிதானே ஆண்டவன் அனுக்கிரகம் இல்லைனா பிள்ளை ரெதுவே கிடையாது ஆமா அப்ப ஆண்டவன் அங்கேயே வருவார் சரி வேற எங்க போக மாட்டாரு எங்க போக மாட்டாரு ஆண்டவன் போகாத இடம் ஒரே ஒரு இடம்தான் இருக்கு அது எந்த இடம் அதுதான் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை ஆமையா சந்தனமாம் சோலைக்கு ஆண்டவன் போவது கிடையாது ஆமா அபேர்வட்ட இடத்திலே கொண்டு என்னய்யா சந்தன மகாமணிவர் இடத்திலே கொண்டு போய் இவை எட்டு பேரை ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் அப்படின்னு எம்பெருமான் இடத்திலே ஈஸ்வரி சொல்ல சொன்னபோது இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமனுக்கு பரிசளித்த அருமை அண்ணார் அவர்கள் அவர்கள் பஞ்சாந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியும் ஆமையா அப்படி இல்லைனா கைராஜ வச்சிருந்தோம்னா இருந்தா அப்படி
வடி வடித்துவார் ஒன்பது வயதார் ஓலையது எழுதுவார் பத்து பன்னிரண்டு வயதார் வயதார்
எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியல தெரியலையா தாய் தகப்பனை யாருன்னு எங்களுக்கு தெரியல ஆமா ஆளாக இருக்கு எங்களுக்கு அம்மா அப்பா பேரை சொல்லுங்க ஆமாய்யா ஆண்டவனே என்னை நம்ம அக்கினி யாகத்தை வளர்த்தாத்தா ஆமா இறைவன் வருவார் நம்ம கேட்கக்கூடிய விவரத்தை தெளிவாக கேட்கலாம் ஆமா கேட்கலாம் என்று எட்டு பேரும் ஒன்று கூடி ஆமாய்யா சந்தனமாம் சோலையிலே ஆ ஆளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று குறித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி மாத்துடுத்தி தீர்த்தமாடி மஞ்சத்துயில் பட்டுடுத்தி மங்கையர்கள் எட்டு பேர்களும் அவர்கள் தவம் இருக்க வேணும் என்று எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் சந்தனமான் ஜோலை அலைய வேண்டாம் அருங்கவல உங்களுக்கு
வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு கவலை? நானே போய் அக்கினியை அழைத்து வரேன். நான் பொசுக்குனு போய் அமைச்சிட்டு வரேன். அக்கினியை நான் போய் அணைச்சிட்டு வரேன். நீங்க அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். கவலைப்படாதீங்க. பார்வதி, என்ன? உன்கிட்ட சொன்ன உடனே நீ போறேன்னு சொல்லுதே. சொல்லுதே. நீ போனதும் உன் தங்கச்சி என்ன உன் பேச்சைய கேட்க போறா? என்ன என் கூட படுத்தவ? உன் பேச்ச கேட்க மாட்டா. நான் கேட்க மாட்டா. என் தங்கச்சி என் பேச்ச கேப்பா. இல்ல, அக்கா பேச்ச தங்கச்சி கேட்க மாட்டாளோ? அம்மா அம்மா, இன்னைக்கு எந்த வீட்டுல பாருங்க, மூத்தவா என்ன சொல்லுறாளோ அதான் தங்கச்சி மாருங்க கேப்பாங்க. என்ன பேரு? சக்கம்மா. சக்கம்மா சக்கம்மா. ஆ, சக்கம்மா தெரியாத பேரு. சரி. ஏய் அம்மா, என்ன நீ? நீ சொல்லதான் நாயம். ஆமா, அப்படின்னு ஒரு குடும்பத்துல மூத்தவ சொன்னா இளைய பிள்ளைகள் கேட்கும். இப்ப உள்ளதுக்கு கேட்கோ கேட்கலையே தெரியல. ஒரு சில பிள்ளைகள் நல்லா கேட்கும். அக்கா சொல்ல விவரம் தம்பி, அவன் என் விட்டேலாம் என் அண்ணன் கேட்கவே மாட்டான். தம்பி அதனால போய் அக்கினியாகத்தான் நான் போய் அக்கினி அணைச்சிட்டு வரேன் என்று ஆதிசக்தி பார்வதி சூலாயுதமும் பொறுப்பிரம்பும் கையிலே எடுத்து சொக்கண்டேவி பார்வதா தேவி அவ சந்தனமா உன்னை யாரு இங்க கூப்பிட்டா? நீ வரணும்னு நாங்க யாகத்தை வளர்க்கவில்லை. அத்தான வர சொல்லு, நான் அப்பமே அக்கினி அணைக்க. ஈசனை வர சொல்லு, நான் இப்பமே அக்கினி அணைக்க. அம்மா ஏ தங்கச்சி, அக்காவை பார்த்தவனுக்கு பாவமா இல்லையா? ஆண்டவனார் இல்லையானே சக்திக்கு மதிப்பு உண்டா? சொல்லிய ஆண்டவை மாண்டு போகட்டும் ஆமையா அப்படின்னு பார்வதி எவ்வளவு
எவ்வளவோ மன்றாடி கேக்க கேட்டாலும் உச்சி மகாளி அம்மா ரோசக்காரி அவ ஆண்டவன் வந்தா தான் அக்கினி அணைப்போம்னு நிக்க பார்வதி நீ அக்கினி அணைச்சா தான் நான் போவோம்னு நிக்க அப்ப உச்சி மகாளி பார்த்தா கோவப்பட்டா அக்கா பார்வதி நான் வளர்த்த யாகத்தை என்னால் ஒருபோதும் அணைக்க முடியாது உன் ஆண்டவனை காப்பாற்றும் தத்துவம் உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு கோவத்துல அம்மா ஒரு வார்த்தையை சொன்னா கோவத்துல சொன்ன உடனே இவளும் ரோசக்காரி அக்கா பார்வதி அவளும் ரோசக்காரி அக்காளுக்கும் தங்கைக்கும் கேட்கவா செய்யணும் பார்வதி ரோசம் கொண்டு ஆண்டவனை காப்பாத்த வேணும் என்று இப்பவுமே நான் அக்கினியில இறங்க போறேன் என்று ஆதிசக்தி பார்வதியா திருப்பிரம்போ சிவபெருமா